Hi friends, welcome to Shastika Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சூப்பரான முட்டை குழம்பு. இது யூஷுவலா உள்ள முட்டை குழம்பு மாதிரி இல்லாம இது நம்ம முட்டைய உடைச்சு ஊத்தி இந்த குழம்பு செய்ய போறோம். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். ஒரு பாத்திரத்துல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பாதி வெங்காயம் பெருசு பெருசா கட் பண்ணிருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 6 இல்லை 7 கார்லிக், அப்புறமா 1 இன்ச்சு இஞ்சி இது கூட சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ஒரு 2 லிருந்து 3 நிமிஷம் வதக்கி விடுங்க. இது கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு 3 நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி நல்லாவே வதங்கி மசிஞ்சு போயிடுச்சு. இப்போ இந்த வதக்கின எல்லாத்தையுமே நல்லா கூல்டவுன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு செய்யலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 இன்ச்சு பட்டை 2 கிராம்பு சேர்த்துட்டு பொரிய விடுங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அதுலேயே ஒரு பாதி வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெங்காயம் ஃப்ளேவர் பிடிக்கணும், இன்னுமே கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 லிருந்து 3 நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க. இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையில் சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் எந்த குழம்பாக இருந்தாலும். அதையும் வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் சேர்க்கும் போது டக்குன்னு தெறிக்கும், ஸோ கொஞ்சம் பார்த்து செய்கிறங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒருவேளை ரொம்ப தெறிக்குதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த தெறிக்கிறது கம்மியாயிடும். இதை ஒரு 2 லிருந்து 3 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம் ஓப்பன் குக்கிலேயே. இப்போ 3 நிமிஷம் அப்புறமா 2 டீஸ்பூன் தனியாத்தூள், கொத்தமல்லி பவுடர், அப்புறமா 2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் இன்னும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை எல்லாத்தையும் கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க, மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக முந்திரி சேர்த்துட்டு அதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை கலந்து விடுங்க. தேங்காய் முந்திரி ரெண்டுமே சேர்த்துருக்கிறதுனால குழம்பு உங்களுக்கு நல்லா கெட்டியாகவே கிடைக்கும். ஸோ இதே சேர்த்ததுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கலர் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், ஆனால் குக் ஆனோடனே மறுபடியும் நல்ல ஒரு ரெட்டிஷ் கலர் வந்துடும். இது 2 லிருந்து 3 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம முட்டையை உடச்சி இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தள்ளி தள்ளி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே. சேர்த்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் கிளறவே கூடாது குழம்பை, மூடி போட்டு 15 நிமிஷம் ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ கார்னிஷ்க்காக நான் கொஞ்சமாக காஞ்ச புதினா சேர்த்துருக்கேன், நீங்கள் ஃப்ரெஷ் புதினா கூட சேர்க்கலாம், இன்னுமே சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. பாருங்கள், நான் கிளறும் போதே தெரியும் குழம்பு உங்களுக்கு எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு. இது ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு குழம்பு. இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சஷ்டிகா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.